வணக்க நேர்களே முதல்வரின் உணவில் விஷம் கலந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றதா இது குறித்து மேலும் தெரிவிக்கையில் பீகார் மாநிலத்தில் இப்போது நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகின்றது அங்கே ஆர் ஜேடி மற்றும் காங்கிரஸ் இணைந்து ஆட்சியை பிடித்துள்ளது நிதிஷ்குமார் மாநில அரசியலை தாண்டிலும் தேசிய அளவில் ஆக்டிவாக இருக்கின்றார் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் கூட்டணியாக இந்தியாவை உருவாக்குவதிலும் கூட நிதிஷ்குமாருக்கு முக்கிய இடம் இருக்கின்றது இதற்கிடையே பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மீது சில பரபர குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அதாவது பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் உணவில் சில பொருட்கள் கலக்கப்படுவதாக பீகார் முன்னாள் முதல்வர் ஜிதன் ராம் மஞ்சி பரபர குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நிதிஷ்குமாரை முதல்வர் பதவியிலிருந்து நீக்க சதி நடப்பதாகவும் இதனால் அவரது உணவில் சிலர் விசத்தை கலைப்பதாகவும் ஜிதன் ராம் தெரிவித்துள்ளார் நிதிஷ்குமாரின் சமீபத்திய செயல்பாடுகளும் அவரது உடல்நிலை குறித்த கவலையை ஏற்படுத்துகிறது என்றும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய ஜிதன்ராம் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் சமீபத்தில் அஞ்சலி கூட்டத்திற்கு சென்றிருந்தார் அப்போது அவர் அங்கிருந்த மகாவீர் சௌத்ரியின் போட்டோவிற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்த வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக அவரது உயிருடன் இருந்த மகன் அசோக் சௌத்ரி மீது மலர்களை தூவி வாழ்த்து கூறினார் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அவருக்கு ஏதோ பிரச்சனை இருப்பது போலவே தெரிகின்றது என்று நிதிஷ்குமாரை விமர்சித்திருக்கின்ற ராம் ஜிதன்ராம் இவரின் இந்த பேச்சானது அரசியல் தரப்பில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றதாம்